இந்த வீடியோவை எதுக்காக கிளிக் பண்ணீங்க? ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ? நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கீங்களா, அல்லது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, கமிட்டடாக இருக்கீங்களா, அல்லது மேரிடு கப்பிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இது மாதிரியான ஒவ்வொரு தகவல்களுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுக்காக தான் நமக்கு இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோல்ஸ், அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோல்ஸ், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கோல்ஸ் வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோனுடைய யூஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும். நம்பர் 1, ஸ்மார்ட் ஃபினான்சஸ் கோல்ஸ் பற்றி பார்க்கலாமா? ஃபினான்சியல் கோலில் நம்ம வருமானத்தோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, உங்களோட வீட்டு செலவுகளுக்கும் உங்கள் தனிப்பட்ட செலவுக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு போதுமான சம்பளம் தரலை அப்படின்னா நல்ல சம்பளத்தில் வேறு வேலையை தேடுங்க. அந்த வேலைக்கான உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களை மகிழ்ச்சிகரமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து உங்கள் ஃபினான்சியல் கோலை செட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ரொம்பவே ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, ரெகுலர் சேவிங்ஸ். நீங்கள் மாதம் 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 20% பணத்தையாவது சேமிக்கணும். அட்லீஸ்ட் 20%, அதாவது 6,000 ரூபாயை சேமிக்கணும். இது உங்களோட அவசர தேவைகளுக்கும் வருங்கால தேவைகளுக்கும் கண்டிப்பாக உதவுது. அடுத்து நம்பர் 2, லிவிங் வித் இன் அ பட்ஜெட். உங்கள் 30,000 ரூபாய்க்கு வருமானத்தில் ஒரு மாதத்துக்கு 15-20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னா உங்கள் செலவுகளை அதுக்குள்ளேயே முடிச்சுக்க பார்க்கணும். அதுதான் உங்கள் ஃபினான்சியலை இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதுதான் உங்களை ஃபினான்சியலாக வெல்த் ஆக்க போகுது. அடுத்து நம்பர் 3, எலிமினேட் டெப்ட்ஸ். நீங்கள் மாதம் 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டா மீதி 4,000 ரூபாய் இருக்கும். அதை உங்கள் கடன்களை அடைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி பட்ஜெட் போடுங்க, அல்லது உங்களுடைய வருமானத்தை அதுக்கு தகுந்த மாதிரி அதிகரிக்க பிளான் பண்ணுங்க. ஸோ வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம நிறைய வகையில் நம்ம வந்துட்டு வேலைகள் பார்க்க முடியும். அதில் நம்பர் 1, இப்போ மாதம் 1,500,000-2,000,000 எனக்கு யூடியூப் சேனல்லிருந்து மட்டுமே வந்துட்டுருக்கு. இந்த ஒரு ரூல் யுவர் லைஃப் சேனல்லிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 அப்படின்றது யூடியூப் ரெவன்யூவாகவும், கிட்டத்தட்ட 1,500,000-1,00,000 பக்கம் வந்துட்டு ஆட் கொலாபரேஷன்ஸ் மூலமாகவும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஒரு குட்டியான சேனலை வச்சு அப்படின்ற மாதிரியும், உங்களுக்கு எல்லா A to Z எல்லா விஷயங்களுமே நம்ம யூடியூப் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண நிறைய பேர் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ், கிட்டத்தட்ட 2 பேர் நியர் டு சில்வர் பிளே பட்டன் வாங்க போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. மாதம் 10,000-20,000 எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு பின்னாடி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். அடுத்த ஸ்மார்ட் கோல் என்ன தெரியுமா? ஹெல்த் கோல்ஸ். நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு தேவையான 3 டிப்ஸ் பார்க்கலாமா? நம்பர் 1, ஈட் மோர் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஒரு நாளைக்கு நான் 3 பழமாவது சாப்பிடுவேன். சாப்பிடும்போது சத்தான காய்கறிகளை எடுத்துக்குவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே கோல் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் பழங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் அப்படின்றது க்ளோ ஆகும். நமக்கே தெரியாமல் நிறைய நல்ல விட்டமின்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போகும். நம்ம ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம். இது மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு மாதம் 10,000-5,000 கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கெத்தாக கட்டிட்டு வருவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தயவு செய்து மாற்றிக்கோங்க. கைஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்காங்க. அவங்க எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க கையில் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது இருக்குது. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல கேட்கறதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸுக்கான ஐடியாவை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு ஆரம்பித்து அந்த ஐடியாவை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறதுங்கிற வரைக்கும் மிக தெளிவாக இந்த ஆடியோ புக்ஸில் இருக்குது. நீங்கள் இது மாதிரி குக்கு எஃப்எம்ல ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸை தமிழ்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த 14, 15, 16 தேதிகளில் உள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு 60% ஆஃபர் கொடுக்குறாங்க. தமிழ் 60 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கூட யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு. குக்கு எஃப்எம்ல ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் புக்ஸ் நீங்கள் கேட்டுருக்கும் பொழுது அதில் நோட்ஸ் எடுத்துக்க முடியும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. தயவு செய்து இந்த ஒரு குக்கு எஃப்எம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்முடைய இந்த ஸ்பெஷல் கூப்பன் கோடு தமிழ் 60 அப்படிங்கக்கூடிய இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் 39 ரூபாய் தான் கட்ட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய்க்கு
இதுக்கும் குறைவா எவ்வளவு விஷயங்கள் இந்த குக்கு எஃப்எம்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் குக்கு எஃப்எம்ல நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்டு பயன்பெற்று இருக்கேன். நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னா இப்பவே டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் குள்ள வாங்க, நம்ம ஒரு ஃபேமிலியா பயணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்து நம்பர் 2, கெட் ரெகுலர் எக்ஸசைஸ். நான் தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மேபி ஜிம்லேயோ வாக்கிங்லையோ ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகுது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேலை இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 3, ஹெல்த்தி ஹேபிட். நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்றது அப்படின்னா சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது கிடையாதுங்க, சரி விகித உணவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கரெக்டாக டைமுக்கு தண்ணி குடிக்கிறது, கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ் அதிகமாக, வெஜிடபிள் அதிகமாக, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஹெல்த் கோலில் இந்த 3 சிம்பிளான விஷயங்கள் தான். இது மிகப்பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸோ அல்லது லைக் ஒரு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஈஸியாக நம்ம எல்லாத்தினாலையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அடுத்து நம்பர் 3, இதுக்கு அடுத்த கோல் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கோல். நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருப்போம். அது மேபி நம்ம லவ் லைஃப்பில் இருக்கலாம், அல்லது ஆல்ரெடி நம்ம மேரிடு கப்பலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கண்டிப்பாக ஒரு சில கோல்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து பின்பற்றணும். நீங்கள் லவ் லைஃப்பில் இருக்கீங்களா அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பின்பற்ற போகிற ஹெல்த் கோல் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. நிறைய பேர் இதில் சரியாக கவனம் செலுத்துறதே கிடையாது. ஒன்று, அவங்களோட கோலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோல் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கு தேவையான 3 ப்ராக்டிக்கலான டிப் நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த கோலை நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 என்ன தெரியுமா, எக்ஸ்பிரஸ் லவ் டு யுவர் பார்ட்னர். நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க உங்களோட பார்ட்னருக்கு உரிய நேரத்தை ஒதுக்கியே ஆகணும். ஓகேவா, வாரத்தில் ஒரு தடவையாவது அவங்க கூட வெளியில் போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் மனம் திறந்து வீடியோ காலோ மெசேஜோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் இன்கேஸ் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, தொலை தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா சேட் பண்ணுறதை விட வாய்ஸ் மெசேஜ், வீடியோ மெசேஜஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்பர் 2, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. நம்ம எப்போவுமே வேலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதனால 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது என்ன மாதிரி எங்கிட்டாவது தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவோட ஒரு 2-3 நாள் மினிமம் தங்கிறது, அதே மாதிரி அவங்க கூட டெய்லியும் பேசுறது. டெய்லியும்னா மணிக்கணக்காக இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசலாம் இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்டு பண்ணிக்கணும். புது ஃப்ரெண்ட்ஸ், புது ஃபீல்டில் நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அதிகரிச்சுட்டே இருக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் எகைன் நான் உங்களை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ஸோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நேமை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்மார்ட் கோல் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் லெஷர் கோல்ஸ். நம்ம எப்போவுமே வேலை வேலைன்ட்டே இருக்காமல் நமக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஆகணுங்க. நமக்கு ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் கவனம் சிதறாமல் வேலை பார்க்க முடியும். நம்மளோட கரியர் அண்ட் நம்மளோட ஹெல்த் ரெண்டையும் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண நமக்கு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கு தேவையான 3 டிப்ஸ் இதுதான். நம்பர் 1, ஃபேமிலி ஃபன். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது உங்களோட குடும்பத்தோட ஊட்டி மாதிரியான ஏரியாவுக்கு நீங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஊட்டி தான் போகணும்ட்டு இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹோட்டல் அல்லது ஏதோ ஒரு டெம்பிள்ஸ் அல்லது ஒரு பார்க் இது மாதிரி கூட நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில். அடுத்து நம்பர் 2 பார்த்தீங்கன்னா லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். நீங்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை வளர்த்துக்கிறது, இல்லைனா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுதான் ஓய்வாச்சு, அந்த நேரத்தில் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன் அப்படின்றத விட இது மாதிரி கற்றுக்கோங்க. அப்படி சரி நீங்கள் அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்குன்னு தியான நிலையில் இருக்கீங்க, அப்படியும் கிடையாது இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஓய்வு நேரங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஓய்வு எடுக்கும்போது வீட்டுக்கு வெளியில் அதாவது உங்களோட கார்டனில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போகிறது அப்படின்ட்டு உங்கள் நேரத்தை செலவிடலாம். இது உங்களை ரொம்பவே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கும். ஓகேவா, அடுத்த ஸ்மார்ட் கோல் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் பர்சனல் க்ரோத் கோல்ஸ்.
பர்சனலா நம்ம க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வகுத்து ஒரு 1.5 வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாம் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம அதிகமான நாலேஜோட இருக்கிறதுக்கு தேவையானதை நம்ம தான் செஞ்சாகணும். நம்ம கேரக்டர், ஸ்கில்ஸ், மைண்ட் செட் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான 3 டிப்ஸ் தான் இது. நம்பர் 1 என்ன அப்படின்னா செல்ஃப் எஜுகேஷன் அல்லது செல்ஃப் எஜுகேட். நிறைய விஷயத்தை நம்மளே தான் போய் தேடி தேடி படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுக்காக ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு புத்தகமாவது ரீட் பண்ணலாம். நானும் அது மாதிரி புத்தகங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். சம்டைம் புத்தகங்களை வாங்கி படிக்க முடியாத டைம்ல ஆடியோ புக்ஸா நான் குக்கு எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கேன். நிறைய டைம் நான் உங்களுக்கு இந்த குக்கு எஃப்எம் பிளாட்ஃபார்மை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். தயவு செய்து நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அண்ட் நம்மளுடைய கூப்பன் கோட் இருக்கு. அடுத்து நம்பர் 2, கெட்டிங் அப் இயர்லி. நீங்க தினமும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? 6 மணி இல்லைன்னா 7 மணி. ஆனால் இனிமே எப்பவுமே எழுந்திருக்கக்கூடிய டைமை விட 30 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒரு கோலை செட் பண்ணி கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் 100% நைட் பேர்ட் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கிப் திஸ். அடுத்து நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் அ மார்னிங் ரொட்டீன். காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரியான நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோங்க. அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். அதை மார்னிங் கோல்ஸாக, மார்னிங் ரொட்டீனாக நீங்கள் டெய்லியும் செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவாலிட்டி கோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்மார்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி கோல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்த உங்களோட கோல்ஸையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தினமும் மெடிடேஷன் பண்ணுறது, யோகா பண்ணுறது உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கும். அதுக்கு தேவையான 3 டிப்ஸ் தான் இது. நம்பர் 1, மெடிடேட் ரெகுலர்லி. தினமும் காலையில் எழுந்திருச்சு குறைஞ்சது 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் ட்ரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதெல்லாம் கிடையாது, தயவு செய்து மெடிடேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கி வாங்க, ஓகேவா? அடுத்து நம்பர் 2, பீயிங் தேங்க்ஃபுல். நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த நல்ல விஷயங்களுக்காக உங்கள் லைஃபுக்கு தேங்க் பண்ணுங்கள். இதுக்காக தினமும் 5 நிமிஷம் ஒதுக்குங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்பர் 3, ப்ரேயர். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது ப்ரே பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து மேலேயோ இயற்கை மேலேயோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை நினச்சி கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி ஸ்மார்ட்டாக கோலை செட் பண்ணணும், அந்த கோலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லாவே கிடச்சிருக்கும். நிறைய பேர் கோல் செட் பண்ண முடியாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோல் செட் பண்ணி அதுவும் ஸ்மார்ட் கோலாக செட் பண்ணி வேலை செஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக க்ரோத் ஆக முடியும். இது எல்லாமே மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் கோல் செட் பண்ணி இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இனிமேல் எந்த விஷயத்தில் கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டும் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்ட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வரணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணி அதிலிருந்து மாதம் மாதம் ஒரு பேசிவ் இன்கம் எடுக்கணும் அப்படின்னாலோ அல்லது இன்கேஸ் சம் பர்சன்ஸுக்கு அதுவே ஒரு கரியராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா என்னுடைய கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.